படத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரேடி ஒன்று பார்த்துட்டு நான் அவரை ஒரு டிக்கெட்டில் பார்த்தோம். இப்போ பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டு வந்து பண்ணலாமான்னு கேட்டபோது இதை மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இல்லைங்க, ஃபார்மலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. இப்படி வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. எங்கே போனாலும் பரிதாபங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை கேட்டுட்டு ஒரு நாள் தூக்க முடியல, என்னால் தூக்கமே வரல எனக்கு முதல்ல. அப்புறம் வந்து எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக ஐயோ இந்த படத்தை விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பேசுவீங்க, நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டேன். அப்படியே கிளம்புறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டில் ஒரேடி டூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் விஜய் என்ன ஃபோன் பண்ணும்போது 96 வந்து நான் கம்போசிங் ஸ்டார்ட் கூட பண்ணலை. ஸோ ஹீ கமிட்டட் வே பிஃபோர் 96, ஹீ ட்ரஸ்டட் மீ பிஃபோர் 96. இட் இஸ் அது வந்து எனக்கு அது ஒரு அங்கீகாரம். பிகாஸ் விஜய் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபியூ ஜெனுவின் ஹியூமன் பீங்ஸ் ஐ ஹவ் எவர் மெட். பிகாஸ் ஹீ வோன்ட் ஃபேக், ஹீ கேனாட் ஃபேக். அது ஒரு ஸ்பெஷல் ஜீன். ஒரேடி டூ வில் நாட் சாட்டிஸ்ஃபை யூ ஃபார் ஷுவர். பிகாஸ் அது ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் இல்லை. இட் வில் டிஸ்டர்ப் யூ ஃபார் டேஸ். யூ வில் நாட் ஸ்லீப் ப்ராப்பர்லி ஃபார் டேஸ். பிகாஸ் தட் இஸ் வாட் திஸ் ஃபிலிம் இஸ் மென்ட் டு பி. திஸ் ஃபிலிம் ஹேஸ் டு பி மேட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயனால் மட்டும்தான் இது பண்ண முடியும். Thank you for everything. Thank you for coming. வாழ்க வளமுடன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் மேடை, அதனால் நல்ல வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கணுன்ட்டு அதனால் இதை சொல்கிறேன். எல்லாரோட மக்கள் எல்லோரும் நினைப்பாங்க, எல்லோரும் வளமாக வாழணும் வளமாக வாழணுன்ட்டு. அந்த வளத்துக்கே வந்து ஒரு ஆபத்து வரும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட், அது என்ன ஆகுது? அவனை வந்து வன்முறையில் அவன் அது போராடுறான், சஸ்டெயின் பண்ணுறதுக்கு போராடுறான். அதுக்கு பேர் வந்து வன்முறை பண்ணுற ஆன்டி இண்டியனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் ஆடிஷனுக்கு போனேன். அந்த அவங்களாம் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. சரி சார், ஓகே அப்படின்னா அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சி போச்சு. அது அரசியல்வாதி கேரக்டர் தான் போனேன். அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சிருச்சு, திருப்பி வேறு ஒன்று எடுத்து அனுப்புங்கன்னார். என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை அப்போது, என்னோடய போரோ பண்ணி ஃபோன் போரோ பண்ணி அதை எடுத்து அனுப்பினேன். அது பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், இவர் தான் ராஜ் பிரகாஷ், இவர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். யார் வாய்ப்பு கேட்டு போகிறாங்களோ அவருக்கு எல்லாருக்கும் விஜயகுமார் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கார். மணிக்கடையில் நின்றுருக்க எல்லா நடிகர்களும் வந்து நடிகர்கள் அங்கே தேடிங்கன்னு நீங்கள் கிடைக்கணும். ஆர்ஜே விஜே அது மாதிரி ஆளுங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து யார் டிசர்விங் கேண்டிடேட்டு அவர் யார்? ஏன்னா அவங்க சினிமாவை மதிக்கலை. ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கழி கழுவி ஊற்றானுங்க. அப்புறம் வந்து இல்லை நான் வேறு மாதிரி நினச்சேன், அது இதை மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாரி கேட்குறாங்க. அது இன்னும் உங்களுக்கு அந்த அந்த செய்கிற தொழில் மேலேயே உங்களுக்கு வந்து மரியாதை இல்லை, இல்லை மரியாதை இல்லைல்ல உங்களுக்கு அந்த தொழில் மேலே. ஆனால் அது ஆக்சுவலாக வைரமுத்து சொல்வார், பொறாம்பை மாறுவேடம் போட்ட பாராட்டு, நம்மளை பார்த்து செம்ம காண்டா வரானுங்கண்ணா, நடிகர்களை பார்த்து செம்ம காண்டா வரானுங்க, கழுவி வழி ஊற்றுறானுங்க. அந்த இடத்துக்கு வந்து நின்னப்புறம் உங்களால் ஐயோ இப்படிலாம் பேசட்டுமா, ஐயோ அப்படியா, சாரி பிரதர், தெரியாமல் அப்படிலாம் பேசியிருப்பேன், எல்லாம் மன்னிச்சு. நான் வந்து கர்வமான ஆள்லாம் கிடையாது, நானும் ரொம்ப அப்படின்ட்டு மற்ற நடிகர் நடிகையெல்லாம் வச்சு சொல்ல வைக்கிறானுங்க. அது அந்த மாதிரி படமும் ஓடுது. ஓகே, இது இப்போ ஐ நாட் டேக் மச் ஆஃப் டைம். ஓகே, விஜயகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். யார் சினிமா மதிக்கிறாங்களோ, சினிமா யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி இந்த சினிமா வருது. என்னை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவர் இயக்குனர் கே பாலச்சந்திரன், வானமேலே 26X. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் 26 இயர்ஸ் நான் அங்கே இருந்திருக்கிறேன். விஜயகுமார் சாரால் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த அது அது ஒரு ஒரு ஆனால் கூட நான் விடவே இல்லை. கொஞ்சம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தேன். விஜயகுமார் சார் சொன்னார், நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்கன்னு. எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன், ஆனால் இவர் சொன்ன வார்த்தைக்காக நான் ட்ரை பண்ணும்போது எப்படி ஒரு லவர் சொன்னால் எல்லாமே பண்ணுவோமோ, என்ன இது மாதிரி நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னார்.
என்ன, அதனால் அந்த லவ் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவர் நம்ம லவ் பண்ணுறாரு, நம்மளை வந்து ப்ளசண்ட்டாக காமிங்னு நினைக்கிறார். அதனாலே வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஐ லவ் டு ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்னு கூட சொல்ல முடியாது, அது விருப்பப்பட்டு செய்கிறது தானே, இதில் அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படம் ஐ மீன் என்ன பேசுகிறேன்னு தெரில, என்னை ப்ரிப்பேரே பண்ணல, வேலை செஞ்சுட்டே இருந்ததில் ப்ரெசன்டேஷன் எப்பயுமே விட்டுருவேன் நான், எவ்வளோ வேலை செய்வோம் ஆனால் வெளியே க வெளிப்படுத்திக்காமல் எப்பயுமே போயிடுறது தான். இப்பயும் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல. இருவரில் மோகன்லால் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி அடுக்கு மொழி பேச தெரியுமா? தெரியாது. துள்ளு தமிழ் தெரியாது, ஆனால் உண்மையை பேச தெரியும், மனசில் பட்டது பேச தெரியும். ஸோ உண்மையாக பேசுவோம், நமக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இல்லைங்க. பட் என்னென்னா, ஒரு ஒரு டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. அது ரொம்ப ரேர் காம்பினேஷனான குவாலிட்டிஸு. என்னென்னா, டேலண்ட்டு, ஈகோ இல்லாமல் இருக்கிறது, கம்ப்ளீட் டெடிக்கேஷனு, இது ரொம்ப ரேர் குவாலிட்டி. மூணுமே ஒரே இடத்துல இருக்கிறது. கோவிந்த் ஹேஸ் இட், கோவிந்த் ஹேஸ் இட். ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்போ ஃபோன் பண்ணாலும், நைட் 2 மணி 3 மணி எப்போ ஃபோன் பண்ணாலும் அவைலபிளாக இருப்பார். சொன்ன கே எப் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி அதை விட 2-3 மடங்கு எக்ஸப்ஷனலாக கொடுப்பார். இந்த படத்தில் வந்து 3 பாட்டு ஒரு போயம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு ஜானரில் இருக்கும். அது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் த ஃபில்ம் ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட். ஏன்னா ஒரே கேட்டகரியில் ப்ரூவ் பண்ணாமல் வெவ்வேறு ஜானரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஒரு படத்தில் வாய்ப்பு கிடச்சி, ஐ மீன் கதையில் வாய்ப்பு கிடச்சி அதை பண்ணுறது கஷ்டம், அது பண்ணியிருக்காரு. 2 பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப பிரமிப்பான பாட்டு. அவர் பாடும்போது நான் பார்த்துருக்கேன், அப்படியே வாயை பிறந்த வழியாகனு பார்க்குற மாதிரி இருக்கும். ஹை பிச் அப்படி போகிறான், நாயசமாக உள்ளேருந்து கேட்கும்போது ஒரு ஒரு பேத்தோ சாங் இருக்கு, கேட்கும்போது கண் கலகம். நான் கூட அவருக்கு ஒரு வாட்டி பாட்டு கேட்கும்போது ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன். ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு என்னென்ன கால் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், கால் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்துருந்தேன், கால் ஃபுல்லாக அரிச்சிருந்தது அந்த பாட்டு கேட்கும்போது. இதோட எனக்கு அப்ரிசியேஷன் சொல்ல தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோவிந்த். அடுத்து படத்தை பற்றி சொல்லணும்னா, உரி 2 பற்றி சொல்லணும்னா, ஏன் வந்து சூர்யா சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற கேள்வியில் அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது சூர்யா சார் ஏன் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணும், பொருளாதார விஷயங்களை எதிர்பார்த்தா? கிடையவே கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும். மக்கள் மேலேயும் சினிமா மேலேயும் ஒரு பேரன்பு கொண்ட ஒரு மனிதர் சூர்யா சார். இந்த படம் மக்களுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணார். சூர்யா சார், உங்களோட நம்பிக்கையை நிச்சயம் இந்த படம் நிறைவேற்றும். அதுக்கான உழைப்பை நம்ம எல்லோரும் சேர்ந்து கொட்டியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து, அகெயின் இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் எனி டிரெக்டர். ஒரு டைரக்டருக்கும், ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி தான் சொல்லுவேன். நேற்று கூட ராஜா சட்டை சொல்லிட்டுருந்தேன், எனக்கு ஏபிஎம் நிறுவனம்லாம் நம்ம படம் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த நிறுவனம் பற்றி பெருசாக தெரியாட்டியும் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அவங்க அவங்க படம் எக்ஸிக்யூட் பண்ணுற விதம், அவங்க எடுக்கிற அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக, அவ்வளோ பிளானிங்காக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சதில்ல, அப்படின்னா எனக்கு 2D கிடச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். சரியான ஒரு பிளானிங் இருக்கும், பக்காவான ஒரு திட்டமிடல் இருக்கும். கேட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டால் அதுக்கு மேலே திரும்ப திரும்ப விஷயங்கள் பேசுகிறதோ, ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதோ எதுவுமே இருக்குது. அவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணி சொன்ன தேதியில் ஆரம்பித்து சொன்ன தேதியில் படம் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு தொய்வு இல்லாமல் படத்தை முடிக்கிறது, ஒரு படத்துக்கான ப்ராசஸ்ஸு, ப்ரீ பிளான், ப்ரீ ப்ரொடக்ஷனு, ஷூட்டு, போஸ்ட் ப்ரொடக்ஷனு, ரிலீஸ், ஆடியோ லான்ச், ரிலீஸ் வரைக்கும் ஒரு தொய்வு இல்லாமல் ஒரு படம் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். தமிழ் சினிமாவில் 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 150 படத்துக்கு மேலே இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். அது அது எவ்வளோ வழி கொடுக்குன்றது. ஐம் சாரி, ஐ நோ இட். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு இதில் நான் ரொம்ப பேசவே வரல. அடுத்து 2D நிறைய படங்கள் பண்ணோம், நிறைய இயக்குநர்களுக்கு கம்பெனியில் படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்து வேறு என்ன சொல்கிறதுன்னா, ப்ரெஸ்ஸு வந்து இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம்னு வச்சுங்களேன், யாரோ நம்ம குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தர் காப்பாற்றிருப்பாங்க, ஒரு டாக்டர், அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அவங்களோட டியூட்டி, டாக்டருக்கு வந்து அது டியூட்டி, அவ்வளோதான்.
நான் என் வேலையை செஞ்சேன் அவள் தான். ஆனால் அந்த காப்பாற்றப்பட்ட உயிருக்கு வந்து மிகப்பெரிய விஷயம், எவ்வளோ வருஷம்னாலும் மறக்க மாட்டோம். அப்படிதான் எனக்கு பிரஸ். உரியடிக்கு வந்து ப்ரெஸ் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு ப்ரெஸ்ஸில் யாருமே தெரியாது, உரியடி பண்ணும்போது ப்ரெஸ்ஸில் சினிமாலேயே யாருமே தெரியாது எனக்கு. பட் தட் வாஸ் செலிப்ரேட்டட் பை ப்ரெஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ்ன்னு வந்து என்ன, இதெல்லாம் விரும்பவே இல்லை நான். அதுதான் படம், இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக படம் இனிமேல் கொண்டாந்து டைரக்ட் பண்ணுவேன்னு இருக்கிறேன். ரொம்ப அப்சஸ்டாக போயிட்டுது மைண்டு, அண்ட் இட் டிஸ்டர்ப்ஸ் மீ. ஸோ அடுத்தது வந்து டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி படத்தை என்னதாக்கி சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. படத்தில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தனுக்கும் அந்த படம் சொந்தம். ஒவ்வொருத்தருக்குனா இப்போ மந்தியூர் தென்காசி குற்றாலமாக ஷூட் பண்ணுவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடுன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க சினிமாவில், துணை நடிகர்கள் க்ரௌடில் ஆம்பியன்ஸ் நிற்பாங்க. உரியடியில் க்ரௌடு அந்த மாதிரிலாம் கிடையாது, ஆம்பியன்ஸ் நிற்க மாட்டாங்க, நிறைய பேர் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அவர் ஒரு சீன் சொல்லணுன்னா ஒரு லத்தி சார்ஜ் சீன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நிறுத்திட்டேன், நிறுத்திட்டு நானும் நின்னேன். ஸோ நான் வந்து போலீஸாக வரவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், ஸோ கை தூக்குங்க அசிஸ்டன்ட் ட்ரெஸ்லாம் கை தூக்கி சொல்லி இவங்க எங்களை மட்டும் அடிங்க, வேறு யாரும் அடிச்சிடாதீங்க, ஏன்னா கொடுத்தது எல்லாமே நெஜக்குச்சி, அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் அந்த பசங்க எல்லாருமே இல்லை இல்லை நான் அடி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தூக்கி எல்லாருமே அடி வாங்கினாங்க. ஸோ நன்றி தான். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் யாருக்கும் நன்றி கிடையாது, நினச்சி பார்க்குறோம் அவங்க தான். ஸோ திஸ் ஃபீலிங் பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் யூ.